பொதுவாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் போடுங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுங்கள், டெய்லி ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ கிடைக்கும், நீங்கள் போட்ட பணத்தை விட டபுளாக ட்ரிபிளாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த வீடியோலையோ இல்லை அவங்க காட்டின ப்ரூஃபையோ பார்த்துட்டு நம்ம அந்த ஆப்பையோ இல்லை வெப்சைட்டையோ இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க காட்டின ப்ரூஃபில் அட்லீஸ்ட் ஒரு 10% அளவுக்கு கூட நம்மளால் ஏர்ன் பண்ணி பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி நிறையா விஷயங்களில் பண்ணி ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க, அதனால் அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, எந்த ஒரு ரெஃபரையும் எந்த ஒரு இன்வைட்டையும் எதிர்பார்த்தோ யாரையும் டிபெண்ட் பண்ணியோ ஏர்ன் பண்ணுற ஆப் நான் சொல்ல போகிறது இல்லை. இந்த ஆப் நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஆப்பில் ட்ரஸ்டடான ஒரு ஆப் வித்ட்ரா 100% கிடைக்கும். ஏன்னா இவங்களோட லெவலே வேறு, ஓகேங்களா? ஸோ இவங்க கொடுக்குற ஏர்னிங்ஸ் வந்து ஜஸ்ட்டு இவங்களோட பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யூஸருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்காங்க, இனிமேலும் கொடுக்க போகிறாங்க. நான் கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற 3 மொபைலில் ட்ரை பண்ணி நான் ஏர்ன் பண்ணி வித்ட்ராலாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆன்லைனில் இன்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப், செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற ஆப். இந்த ஆப் பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் நிறையா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. நார்த்தில் ஃபுல் பாப்புலர் ஆகிடுச்சு, தமிழ்நாட்டில் ஆகலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தான். கடைசி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும், ஓகேங்களா? என்கிட்ட அதிகப்படியாக கேட்கப்படுற கேள்விகள் என்ன அப்படின்னா, என்னால் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியுமா, அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா ஏதாவது கோர்ஸ் பை பண்ணி பார்க்கணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் என்னோட பதில், அதெல்லாம் தேவையில்லை. உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். 1 ரூபா கூட முதலீடு இல்லாமல் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பார்ட் டைமாக சின்ன சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நல்லாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர்ன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே, அதுக்கு பார்ட் டைம் ஜாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். இந்த சேனலில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற எனாபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெகுலராக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆன்லைனில் எப்படி இன்கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரீசண்டாக உள்ள வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள், அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? தென் டெலிகிராமில் நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ரன் பண்ணுறோம். இந்த குரூப்பில் நிறையா ஆஃபர்ஸு, நிறையா கிவ்அவேஸு, நிறையா கூப்பன் கோட்ஸு, ஃப்ரீ ரீசார்ஜஸ்ஸு, ஆஃபர்ஸு, நிறையா விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா? தாராளமாக இங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, எல்லாமே ஃப்ரீ, ட்ரஸ்டடான வே மட்டும்தான், நம்பிக்கையான வே மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, வாங்க அது என்ன ஆப் அப்படின்றத பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் காட்டிடுறேன். என்னோடய பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் நான் வந்து எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பேடிஎம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா போதும், நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து என்னோடய ப்ரூஃப் வந்து காட்டுறேன். நான் வந்து இங்கே போயிட்டு நான் பேடிஎம்மில் நான் அப்படியே டைரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது, பாருங்கள் பிளாக்காக வந்திருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை வேறு மொபைலில் ஃபோட்டோ எடுத்தோ நான் அந்த ப்ரூஃப் வந்து காட்டுறேன், ஓகேங்களா? கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1200, அப்புறம் 171 இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்பில் இருந்தால் நான் ஏர்ன் பண்ணேன். அது என்ன ஆப்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே டவுன்லோடு ஆப்னு இருக்குது இல்லையா, இங்கே இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆப்புக்கு போய்டும், அங்கேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு பின்கோடு செக்யூரிட்டிக்காக நிறையா செட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்களே பண்ணிக்க முடியும். பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் ஏர்ன் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா டிஎன்சி அப்படின்ட்டு ஒரு காயின் மூலியமாக தான் இங்கே ஏர்ன் பண்ண முடியும். இந்த காயினோட வேல்யூ இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ, ஒரு டிஎன்சியோட வேல்யூ இந்தியன் கரன்சிக்கு 8 ரூபா வரையா போயிட்டு இருந்தது, ஓகேங்களா? இப்போ 72 டிஎன்சி இருந்தது இருக்குது அப்படின்னா இப்போது கரண்ட் ரேட்டு 2 ரூபாய்க்கு கிட்ட போயிட்டுருக்கு. இது மேலே ஏறும் இறங்கும். 2 டிஎன்சியோட ரேட்டு இப்போ 2 ரூபா அப்படின்னா இப்போ 72 × 2 அப்படின்னு அப்படி போட்டு இந்தியன் கரன்சியில் நமக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? அது எப்படின்றத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே, இந்த டிஎன்சியை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, இவங்க எதுக்கு எப்படி கொடுக்குறாங்க, இதுக்கு ஏதாவது அமௌண்ட்டு கொடுக்கணுமா, ஏதாவது பெரிய ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. இந்த டிஎன்சியை அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி டீப்பாக போயிட்டு நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் சிம்பிளாக சொல்லிடுறேன், கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படின்றது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்.
ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ 30 லட்சத்துக்கு ஒரு பிட்காயினோட ரேட்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் அந்த டிஎன்சியும். நான்லாம் பிட்காயின்லாம் பண்ண மாட்டேன், நான்லாம் கிரிப்டோ சைட்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டாள்தனம். இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கிரிப்டோ சைட்லாம் போக வேணாம், பட் இப்போ ஒரு தங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் ஆகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது பண்ணுறவங்களுக்கும் சரி, தங்க காயின் இனாம் இனாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. யாருமே வாங்காமல் இருக்க போகிறதில்ல, வாங்குறாங்க. வாங்கி தங்க காயினை யாரும் தோடல காத்துலேயோ கழுத்துலேயோ போட முடியாது, பட் அந்த தங்க காயினை யூஸ் பண்ணி வேறு ஒரு மெட்டீரியல் செய்யலாம் இல்லையா, அது தங்கம் வந்து எப்பயுமே வேஸ்ட் போகாது. அதை மாதிரி தான் இந்த இடத்துல டிஎன்சி அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து இதுலேயே போக போகிறதில்ல. அதை எடுத்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதை வாங்கி இந்தியன் கரன்சிக்கு மாற்ற போகிறோம். இதுதான் மெத்தட். இது தெரியாமல் நிறையா பேர் விட்டுட்டே இருக்காங்க ஃப்ரீயாக கிடைக்கிறத. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்தியன் கரன்சியில் ஒரு டிஎன்சி 8 ரூபா 4 ரூபா அப்படின்னு சொல்கிறீங்க, இதை ஃப்ரீயாக வேற கொடுக்குறாங்க அப்படின்றீங்க. ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், இது வந்து கிரிப்டோ கரன்சி, இது வந்து புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் கரன்சின்றனால அவங்களே ஜென்ரேட் பண்ணி அவங்களோட முதலீட்டில் இதை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி பிட்காயின் இந்த டிஎன்சி வந்து 0.00 ரேட்டில் இருக்கும் போதே அவங்க தானே உருவாக்கினாங்க. அப்படி உள்ளும் போதே நிறைய டிஎன்சியை வந்து காயின்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ வேணால் அது 2 ரூபாயாக இருக்கலாம், 8 ரூபாயாக இருக்கலாம், அப்போ கம்மியாக நிறையா அவங்க ஓன் காயின்ன்றனால அவங்களாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பணம் தான் கச்சடிக்கணும்னா இவ்வளோ ப்ரொசீஜர்லாம் இருக்குது, பட் இந்த மாதிரி இதுக்கு ப்ரொசீஜர் இல்லை, எல்லாமே அவங்களோட கையில். பட் இது லீகல், இது வந்து பெர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க தேவைப்படாது. என்ன எப்படி இதை எடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு மைனூட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இந்த டிஎன்சி எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆன்கோயிங்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சர்வே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த சர்வேயை வந்து 30 செகண்டு இல்லைன்னா 10 செகண்டு தான் ஆகும் அந்த சர்வேயை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஒரு சர்வேயை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 to 20 டிஎன்சி, 8 டிஎன்சி 6 டிஎன்சி இந்த மாதிரி கொடுப்பாங்க. முதலே சொல்லிட்டேன், ஒரு டிஎன்சியோட வேல்யூ ஏறும் இறங்கும், மினிமம் 2 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை சர்வே வரும்னா, ஒரு நாளைக்கு 2 வரும் 1 வரும், 10 டிஎன்சி ஒரு சர்வே கொடுப்பாங்க, 6 1 கொடுப்பாங்க, 2 10 கொடுப்பாங்க, ஒரு சில நாள் சர்வேயே வராது. ஓகே, சர்வேலாம் வந்ததுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் கொடுக்குறோம், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு சர்வே நிறையா வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே கேஒய்சி லெவலுன்னு இருக்கு இல்லையா, எந்த ப்ரூஃப்மே சப்மிட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு கேஒய்சி லெவல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 1வது லெவல்லேருந்து 23 லெவல் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். 23 லெவலுமே என்னை பொறுத்தவரை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு இது டேட்டாலாம் அவங்க கலெக்ட் பண்ணணும்னு பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை கொடுத்து விடுங்க. ரியலாக தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்கள் இஷ்டம். ஓகே, கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வே வர ஆரம்பிச்சிடும். சர்வே வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி நான் சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆன்கோயிங் அப்படின்ற பேஜில் இருக்கும், நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 டிஎன்சி இந்த இதுக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா 5 லட்சம் டிஎன்சி இந்த சர்வேயை கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 6 அப்படின்னு கொடுத்துட்ருப்பாங்க. இன்னும் வந்து 5 லட்சம் டிஎன்சி யாரும் கிளைம் பண்ணல, 4,18,446 டிஎன்சி தான் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் டிஎன்சி இருக்குது. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த டைமிங்குள்ளே யாராவது எடுத்திருப்பாங்க பாருங்கள். 446 இருந்தது, 537 வந்துடுச்சு. புரியுது இல்லையா? அந்தந்த செகண்டில் டிஎன்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஏன் பண்ணிட்டோம். ஓகே, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறோம், ஜஸ்ட்டு இந்த டிஎன்சி எப்படி இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிம்பிள் மெத்தடு. நான் அதை வந்து சொல்லணும் அப்படின்னா, நான் வித்ட்ரா பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன். நான் வந்து 110 டிஎன்சிக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் வித்ட்ரா பண்ணுவேன். இதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மினிமம் 11 டிஎன்சி இருக்கும்போது கூட வித்ட்ரா பண்ணலாம். ஏன் 110 டிஎன்சிக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வித்ட்ராலுக்கும் 10 டிஎன்சி சார்ஜ் பிடிப்பாங்க. இப்போ நான் 11 டிஎன்சின்னு வித்ட்ரா பண்ணேன்னா, 10 டைம் வித்ட்ரா பண்ணனா எனக்கு 10 டிஎன்சி தான் கையில் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி எவ்ரி டைம் பண்ணும்போது 10 டிஎன்சி சார்ஜ் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அதே இது நான் மந்த்லியோ வீக்லியோ ஒரு டைம் 110 டிஎன்சி வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னா, ஒரு டைம் வித்ட்ரா பண்ணுவேன், அதனால் ஒரு டைம் தான் சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க 10 டிஎன்சி. 110 பண்ணனா 100 டிஎன்சி எனக்கு கிடச்சிரும். ஸோ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆப்லேருந்து வித்ட்ரா வந்து பல்காக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து கமிஷன் லாஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே,
இது ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப்பில் தான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலேருந்து டைரெக்டாக ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த 100 டிஎன்சி ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மெத்தட், அது என்ன ஆப், அதெல்லாம் எப்படி சைன் அப் பண்ணி உள்ளே வர்றது அப்படின்றத அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்ற லிங்க் வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் டிலே ஆனாலும் பிரச்சனை இல்லை. வீடியோ பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன், அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறையா இங்கே பாருங்கள், ஆஃபர்ஸு, ஃப்ரீ ரீசார்ஜ் கோடு, கூப்பன்ஸ் கோடு, அப்புறம் நிறையா டேட்டாலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கிளைம் பண்ணுறது எப்படி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தாராளமாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஆன்லைன் ஜாப்பை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.